லேட்டஸ்ட் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் திரைப்படத்தை உங்கள் சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். இப்பொழுது ஒரு மாதத்திற்கு ஆட் ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட் வெறும் 99 ரூபாய் மட்டும். அபி அம்மா, இந்த ஸ்கூல் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கம்மா. மிஸ் சொல்லுங்க மேடம். இவ என் பொண்ணு அபிராமி, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, இங்க தான் சேர்த்திருக்கேன். ஹாய் அபி, நான் தான் உன்னோட மேக்ஸ் டீச்சர். எனக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் மிஸ். ஓ அப்படியா, வெரி குட். என் பொண்ணு ரொம்ப நாளா ஸ்கூலுக்கே போகல, கொஞ்சம் நீங்க தான் அவளுக்கு கேர் எடுத்து சொல்லி கொடுக்கணும். ஓகே, கண்டிப்பா மேடம். அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். தேங்க் யூ. ஓகே மேடம். ஓகே பாய் அபி, கிளாஸ்ல பார்க்கலாம். அம்மா, ஃபீஸ் டீடைல் எல்லாம் கேட்டாச்சுமா? வேற ஏதாவது வேலை இருக்கா இல்ல கிளம்பலாமா? அண்ணே, இப்போ லஞ்ச் பிரேக் தான், முகில் வெளியே தான் இருப்பான், அவனை பார்த்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு போலாமா? ஆமாமா, நான் ஒரு மட பையன், மாப்பிளைய பார்க்காமயே போலான்னு சொல்லிட்டேன் பாரு, முதல்ல அவனை போய் பார்ப்போம். சரி வாங்க. அம்மா, முகில். மாப்பிள சட்டு புட்டு சாப்பிட்டுட்டு காத்தாட நிக்கிறாப்ல. இல்லண்ண, இல்ல, அவன் பசியில நிக்கிறான். முகில், என்ன ட்ரெஸ் அது, அயன் பண்ணலையா, அழுக்கா வேற இருக்கு. உண்மைய சொன்னா அம்மா ஃபீல் பண்ணுவாங்களே, என்ன பண்றது சொல்லு முகில். அதுவாமா, நானும் முன்ன விளாண்டம்மா, அதான் சத்த கசங்கி அழுக்காயிடுச்சு. டேய் மருமகனே, நல்லா இருக்கியா? என்ன கேனே, நான் நல்லா இருக்கேன். அம்மா, நீங்க எப்பவும் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அம்மா போங்கம்மா, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னே சிரிப்ப நிப்பாத்திட்டீங்க பாத்தீங்களா, சிரிங்கம்மா. முகில், நானும் இந்த ஸ்கூல்ல சேர்ந்துட்டேன். அப்படியா, சூப்பர் அபி, இனிமே நம்ம ஸ்கூல்ல ஜாலியா விளையாடலாம். ஜாலியா விளையாடிட்டு இருந்தா எப்படா படிக்கிறது? அதெல்லாம் தானா நடக்கும். அம்மா என்னடா, பசிக்குதுமா? ஐயோ முகில், சாரிடா, சாப்பிடலாம், வா உட்கார். வா அபி, நீ உட்கார். அக்காக்கு ஊட்டுங்கம்மா.
அம்மா தம்பி கூட்டுங்கம்மா அவன் சாப்பிட்டான்ல நீ சாப்பிடு இந்த முகில் அம்மா ஒன்னு சொன்னா நீ கேப்பியா மாட்டியா எல்லா அம்மாவும் இந்த கேள்வி கேட்டாலே நீங்க சொல்றத நான் கேட்கணும் தான் அர்த்தம் சொல்லுங்க கேக்குறேன் முகில் அம்மா உன் கூட இல்லைன்னு நினைச்சு நீ நைட்டெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அம்மா எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் நீ நினைக்கிறப்பெல்லாம் உன் பக்கத்திலே இருப்பேன் நீ எப்பவும் போல இருக்கணும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சேட்டை பண்ணிக்கிட்டு உன்னை எப்படி பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்குமோ அப்படி இருக்கணும் சரிம்மா ஆனா நீங்க இல்லாம என்னால பழைய மாதிரி இருக்க முடியலம்மா நான் இல்லைன்னு நினைக்காத முகில் அம்மா ஒரு பாச போராட்டத்துல இருக்கேன் அதுல நான் ஜெயிக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்கணுமா அப்போ நீ அம்மா சொல்ற மாதிரி கேட்கணும் சரியா கஷ்டம்னா இன்னொரு ட்ரை பண்ணி பாக்குறேன் இந்த ஐயோ டைம் ஆகுதே இவ சிவி சிங்காரிச்சி எங்க போய் டான்ஸ் ஆட போறா வேணுனே பண்றா எனக்கு வர கோவத்துக்கு ஏய் நில்லுடி எங்க இவ்வளவு வேகமா போற மேடம் கொஞ்சம் வேகமா போலாம் மேடம் லஞ்ச் பிரேக்கே முடிய போகுது மேடம் என்னால பொறுமையா தான் வர முடியும் வா நான் வந்தாதான் நீ உள்ள போக முடியும் அப்படி போடு இதுதாண்டி தாய் பாசம் பிள்ளைக்கு பசிக்கிறது கடல் தாண்டி இருந்தாலும் தாய்க்கு தெரியும் எப்படி பாக்குறா பாரு வயிறு எரிஞ்சு சாவடி இப்ப அங்க போய் சாப்பாட்டை தட்டி விட்டு நீ எதுக்கடி எங்க விட்ட பையனுக்கு சாப்பாடு ஊட்டுறன்னு கேட்டு பெரிய சண்டை போடலாம் ஆனா நான் போட மாட்டேன் உன்னை எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறேன் அப்ப எப்பதாமா நீங்க வீட்டுக்கு வருவீங்க தெரியாதுரா சொல்லுங்கம்மா கூடிய சீக்கிரத்துல ஒன்னு அபி அக்காவோட நம்ம வீட்டுக்கு வருவேன் இல்ல நாங்க இருக்கிற வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போயிடுவேன் அம்மா ரெண்டுல எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தாமா மவளே மாட்டினடி குடும்பத்தை கெடுக்க டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா விளங்குவாளா இவ குண்டு ரெடி இனி பத்த வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி பத்த வச்சிருவோம் ஏதோ ஒரு படம் பாக்குறாங்க ஆனா நம்ம கிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்க இப்ப கொளுத்தி போட்டாதான் வீடே பத்திக்கிட்டு எரியும் பாத்தீங்களாமா அந்த மீனா அபிய கூட்டிட்டு வந்து முகில் கிட்ட இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கானு அம்மா இதெல்லாம் எதுக்கு தெரியுமாமா முகில் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை உடைக்கிறதுக்கு இப்படி சென்டிமெண்டா பேசினா தானே முகில் அம்மா பாசத்துல அவ பக்கம் திரும்புவான் பிறந்ததுல இருந்து பேரன் பேரன் நீங்க காட்டாத பாசத்தியா இப்ப அவ காட்டிட போறா படத்தோட கதை என்ன அம்மா அவளுக்கு பயம் வந்துருச்சுமா எங்க முகில் அவளை சுத்தமா மறந்துடுவானோன்னு பயப்படுறா நாம முகில எப்பவும் ராஜா மாதிரி பாத்துக்கோன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவ முகிலுக்கு சோறு ஊட்டி பாசத்தையும் சேர்த்து ஊட்டி நடிக்க ஆரம்பிச்சிட்டா கிரிஜா
வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத. முகில் கிட்ட நடிக்கணும்னு மீனாக்கு எந்த அவசியமும் இல்ல. வெல், அப்போ அண்ணிய போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துருங்கண்ணா. என்ன யோசிக்கிறீங்கண்ணா? அண்ணிய கூட்டிட்டு வர முடியாதுண்ணா. ஏன்? ஏன்னா வடிக்க கை ஓங்கினது நம்ம அம்மாவ. அவ அபிய பெத்ததா ஒரு பாசத்தை காட்டி நம்மள பெத்த அம்மாவ அசிங்கப்படுத்திட்டா. அதுக்காக தானே அவளை நம்ம வீட்டை விட்டு அனுப்பியிருக்கோம். ஆனா மீனாவுக்கு நம்ம மேல கோவம் இல்லைன்னு நினைக்காதீங்க. கொழுத்து வரைக்கும் இருக்கு. அந்த கோபத்துலதான் முகிலுக்கு சென்டிமெண்ட் ஊட்டிட்டு இருக்கா. சரிண்ணா, நீங்க சொன்ன மாதிரி மீனாவுக்கு கோவம் இல்லைன்னு வச்சுக்கோ. மீனா நம்ம வீட்டு வாசப்படி தாண்டி போகாம இங்கே இருந்திருக்க வேண்டியதானே? ஏன் துரத்தி விட்டது இதான் டைம்னு ஓடி போனாங்க? ஏன்னா அவங்களுக்கு நம்ம யாரும் தேவையில்ல, அபி மட்டும் போதும் நினைச்சிட்டாங்க. ஆனா நாளைக்கு வாரிசுன்னு சொல்றதுக்கு முகில் வேணும்ல, அதுக்குதான் இந்த நாடகம் எல்லாம். எது நாடகமா? எது இந்த கயல் நாடகமா? ஏங்க, அதுல உயரமா ஒருத்தர் இருக்காரு இல்லங்க, அவரு கூட அவங்க பெரியமாவோட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாரு. அந்த நாடகம் தானே? நேத்து கூட எபிசோட் பாக்கலங்க. அந்த நாடகத்தை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. நேரம் காண தெரியுமா? போய் உட்காரு அந்த பக்கம் மூடிக்கிட்டு. அம்மா, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஏய் கிரிஜா, என்ன முடிவு எடுக்க சொல்ற? இல்லன்னு, நமக்கு முகில் தான் முக்கியம். அம்மா முகில் இல்லாம இருக்க மாட்டாங்க. அது தெரிஞ்சுதான் மீனா நீ ஏதோ பிளான் பண்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ரெண்டு பேரும் ரொம்ப எதோ யோசிக்கிறீங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. முகில் யார் கூட இருந்தா என்ன? நம்ம கூட இருந்தா என்ன? அவங்க கூட இருந்தா என்ன? அவன் நல்லபடியா இருக்கணும், அவ்வளவுதானே? ஏய் கிரிஜா, என்ன பேசுற நீ? என் பேரை என் கூட தான் இருக்கணும். மீனா இனிமே என் பேரை சந்திக்க கூடாது. அப்படி போடுற அருவாள கரெக்டா பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. அண்ணே, நீங்க தானே 15 பாக்ஸ் உடனே தேவைன்னு கேட்டீங்க, அதனால தானே சரக்கு அவ்வளவு சீக்கிரம் நான் கொடுத்தேன். அண்ணே, இன்னும் காசு வரலண்ணே. அண்ணே, இப்படி பண்ண எப்படி நீ வியாபாரம் பண்றது? மனோகரா, மனோகரா. அண்ணே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாங்க அக்கா. அதான் வந்துட்டேனே, அப்புறம் என்ன வாங்க அக்கா நோங்க அக்கான்னு. என்னக்கா விஷயம், இப்படி திடீர்னு வந்து நிக்கிறீங்க? என் வீடு, எப்ப வேணாலும் வருவேன். அது உனக்கு ஏதாவது இடைஞ்சலா இருக்கா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. பொதுவா வாடகை வாங்க கூட இந்த பக்கம் வரமாட்டீங்க, நான் தான் வந்து வீட்டுல கொடுப்பேன். ஆனா இப்போ அடிக்கடி வர்றீங்கல்ல, அதான் கேட்டேன். முன்னெல்லாம் உன் மேலையும் உன் குடும்பத்து மேலையும் இந்த தெருவே ஒரு மரியாதை வச்சிருந்துச்சு. நானும் உன்னை நம்புன, இப்பதான் அந்த நம்பிக்கை உடஞ்சு போச்சே. அதான் வர வேண்டியதா இருக்கு. அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல. டேய் பாத்தியாடா, மனோகர் நடிப்ப நீ கத்துக்கோ, ஏன்னா பின்னாடி உதவும். என்ன தப்பு பண்ணல? எப்பவுமே இந்த வீட்டுல இருக்கிற மலர்விழி. இந்த குடும்பத்துக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏகப்பட்ட பிரச்சனை வருது. நேத்து யாரோ ஒரு ஆள் வந்து இந்த பொம்பளை கிட்ட என் பையன் எங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான். அப்புறம் ஒரு கிழவியும் ஒரு பொம்பளையும் வந்து இந்த பொம்பளை கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க. இப்படி அடிக்கடி நடக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ இந்த பொம்பளை மேல சந்தேகமா இருக்கு. அதான் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டலான்னு வந்தேன். ஏங்க, ஊர் உலகத்துல எந்த வீட்லயும் சண்டையும் நடக்கிறது இல்லையா? இங்கதான் நடக்குதா?
அதானே குடும்பம் இருந்தா சின்ன சின்ன சண்டைகள்ல வரதா செய்யும். உங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தா பரவாயில்ல, இன்னொரு குடும்பத்துல இருந்து தினம் தானே இங்க சண்டைக்கு வந்தா அதுதான் பிரச்சனையே. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. முதல்ல இந்த பொம்பளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. மட்டும்தான் வச்சிருக்கியா இல்ல? நாளைக்கு காலையில நான் இங்க வருவேன். நீங்க வாழ்ந்ததுக்கான அடையாளமே இருக்க கூடாது. வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி போயிரு. நீயா காலி பண்ண தப்பிச்ச? இல்ல நானா காலி பண்ணா அசிங்கமா போயிடும். அப்படி எல்லாம் உன் இஷ்டத்துக்கெல்லாம் காலி பண்ண முடியாது. இந்த பாரு, ஒரு மாசம் ஆகும், உன்னால முடிச்சத பாத்துக்க போ. ஒரு மாசம் எல்லாம் தர முடியாது. நாளைக்கு நீ வீட்டை காலி பண்ற, இல்ல நான் உன்னை காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரத, டேய் வாடா போலாம். ஏய், என்னையே காலி பண்ணிடுவியா நீ? பண்ணு பாக்கலாம். இப்ப காட்டுற மனோர் யாருன்னு. நானும் அபியும் போயிட்டா
அவங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த கெட்ட பேரும் இல்லாம கௌரவமா இருக்கலாம். அம்மா நீ இப்ப போனா அவங்க பேசுனதெல்லாம் உண்மைனா இல்லதா? நீ போயிட்டே உங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொன்னதெல்லாம் உண்மை, அதான் அந்த பொண்ணு வீட்டை போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக நாம வாழ முடியுமாம்மா? இத பாரு, மத்தவங்களுக்காக வாழணும்னு இருந்தா இங்க யாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்கலன்னு. நான் இங்க இருந்தா உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். என் புருஷனுக்கும் என் மாமியாருக்கும் இப்ப நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, என் அண்ணனுக்கும் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா அவங்க மறுபடியும் என்ன தேடி வருவாங்க. அவங்க வந்தா இந்த ஹவுஸ் ஓனரும் வந்து மறுபடியும் என்னை பத்தி தப்பா பேசுவாங்க. என் மேல விழற தப்பான வார்த்தைய நிஜமே என்னால தாங்கிக்க முடியல. அக்கா அவங்க வாங்கிட்டு போனதுலயே அவங்க இனி வாடகை வாங்க கூட வரமாட்டாங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆமா சீனியர், இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில உங்களுக்கு இந்த வீடுதான் சேஃப். இந்த காலத்துல ஒரு பொண்ணு தனியா போய் வாழ்றது ரொம்ப கஷ்டம் சீனியர். அதுவும் நீங்க அபிய கூட்டிட்டு எங்க போவீங்க? ஆமா தங்கச்சி, இவங்க பேச்ச நீ பெருசா எடுத்துக்காத. இத்தனை வருஷமா நீ உன் மாமியார் கூட வாழ்ந்திருக்க, அவங்களே உன்ன புரிஞ்சுக்காம தப்பா பேசும்போது இவங்க எப்படிமா உன்னை புரிஞ்சுப்பாங்க? அதனால தானே நான் வீட்டை விட்டு வந்தேன். இப்போ வீட்டை விட்டு போறேன்னு சொல்றேன். இங்க இருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் அங்க அவங்க தப்பா பேசினாங்கன்னா அங்க இருந்து இன்னொரு வீட்டுக்கு போவியா? பாருமா, மனுஷங்க அவங்க சரியா இல்லாம அடுத்தவங்கள குறை சொல்லியே பழக்கப்பட்டாங்க. அவங்களை எல்லாம் திருத்தவே முடியாது, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது.